அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்முடைய திருவழிபாட்டிலே நாம் படிக்கக்கூடிய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 124. அதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உயிரினங்களுமே கடவுளால் படைக்கப்பட்டது. இது நாம் அனைவருக்குமே தெரியும். அதே நாம் முழுவதுமாக நம்புகின்றோம். ஆனால் என்னதான் கடவுள் இந்த உலகினையும் இந்த உயிரினங்களையும் படைத்திருந்தாலும் கூட, சில இயற்கை பேரழிவுகள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உயிரினங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சில சூழ்நிலைகள் உருவாகுகின்றன. ஒரு நிலச்சரிவாக இருக்கலாம், அல்லது பெருங்காற்றாக இருக்கலாம், அல்லது இடி மின்னல் கூடிய ஒரு பெருமழையாக கூட இருக்கலாம், பூகம்பமாக இருக்கலாம். ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகளிலிருந்து இந்த உயிரினங்கள் எப்படி தப்பித்து வாழ்கின்றன என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. காரணம், நம் வீட்டு பின்னால் இருக்கின்ற ஒரு தோட்டமாக இருக்கலாம், அல்லது மாடியாக இருக்கலாம், அது அருகில் இருக்கின்ற மரங்களை கூர்ந்து கவனித்தால் அங்கே இருக்கின்ற காக்காவாகவோ அல்லது மயிலாகவோ குயிலாகவோ ஒரு மைனா சிட்டுக்குருவி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இயற்கை பேரழிவுகள், இயற்கை சற்று கோபமாக இந்த பூமியை விட்டும் வானத்தை விட்டும் திமிருகின்ற பொழுது இந்த உயிரினங்கள் அனைத்துக்குமே ஏதோ ஒரு வகையிலே அது உணர்ந்து கொள்கின்றது. தானாகவே தன்னுடைய இருப்பிடத்துக்குள் அது அடங்கிவிடுகின்றது, தன்னை காப்பாற்றி கொள்கிறது. அதே போல தன்னுடைய குஞ்சுகளாக இருந்தாலும் குட்டிகளாக இருந்தாலும் அதையும் கூட, காட்டில் வாழ்கின்ற பெரிய விலங்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறிய சிறிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அது எப்படி தன்னையே தற்காத்து கொள்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. தான் எதிர்கொள்ளக்கூடிய பலவிதமான சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து இந்த 5 அறிவு வரை இருக்கின்ற எல்லா உயிரினங்களுமே ஏதோ ஒரு வகையிலே கடவுளுடைய அருளினால் அது மீட்கப்பட்டு இந்த பூமி சுழர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைத்து கொடுக்கின்றது. அந்த வகையிலே இன்று மனிதன் என்று பார்த்தால் அவனும் கூட 6 அறிவுள்ள மனிதன். இந்த பறவைகளை விட, மற்ற எல்லா வினங்களையும் விட, மனிதன் தன்னுடைய அறிவினால் எப்படி தன்னை தற்காத்து கொள்ள முடியும்? ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தால் நிச்சயமாக மனிதன் ஓரளவிற்கு தான் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே இந்த திருப்பாடலிலே இயற்கை பேரழிவுகள், அது மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடியது. அதனுடைய சுழற்சி கடவுளால் மட்டுமே தெரியும். ஆனால் இங்கே மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே எப்படி மனிதன் தன்னுடைய சிக்கல்கள் அல்லது சவால்கள் அல்லது அவன் சந்திக்கக்கூடிய தினந்தோறும் தடைகள் இவற்றையெல்லாம் எப்படி அவன் தாண்டி அதை மேற்கொள்கின்றான், முன்னேறுகின்றான், முன்னெடுத்து செல்கின்றான் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதற்கு ஒரு விடை அல்லது ஒரு வாய்ப்பைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு கடவுள் தருகிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. நீ எப்பொழுது என்னை தேடி வருகிறாயோ, தஞ்சம் புகுகின்றாயோ, அப்பொழுது உனக்கு எல்லா மீட்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கின்றது என சொல்கின்றார். அது நாம் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தளங்களாக இருக்கலாம், அல்லது சமுதாய தளங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப தளங்களாக கூட இருக்கலாம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், கிறிஸ்துவர்கள் குறிப்பாக, எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட என் அருகில் இருக்கின்ற என் தாயோ தந்தையோ சகோதரரோ சகோதரியோ மனைவியோ கணவனோ நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த உலகிற்கு அவர் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆண்டவர் மீது அவர் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து அவர்களே அவர் துணையை கேட்கின்றார்கள். அதனால்தான் என்னவோ அவர்கள் ஏராளமான சிக்கல்களையும் தடைகளையும் சந்தித்தாலும் கூட, திருப்பாடல் மிக அழகாக சொல்கிறது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும். இந்த வெள்ளம், இந்த காற்று, இந்த சினம், இது அனைத்துமே நாம் தினசரி அனுபவிக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்கள். அதைத்தான் இந்த திருப்பாடல்கள் மிக அழகாக சொல்கின்றது. ஆனால் இறுதியான அந்த 7வது 8வது அந்த வசனம் சொல்கிறது, வேடர் கண்ணியை நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். அப்படின்னு சொல்ல, ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுது தன்னுடைய சிக்கல்களிலிருந்து சவால்களிலிருந்து மீண்டெழ முடியும் என்று சொன்னால், கடவுளோடு
துணையை நாடுகின்ற பொழுது, கடவுளில் தஞ்சம் போகின்ற பொழுது, ஆண்டவரின் பெயரில் நமக்கு துணை. ஆண்டவர் மட்டுமில்லை, அவருடைய பெயரிலே நமக்கு துணை உண்டு என் அறிவுறுத்துகின்றது திருப்பாடல். ஆகையால் இந்த நாளிலே ஆண்டவருடைய பெயரில் தஞ்சம் புகுவதற்காக நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். அன்பு இறைவா, தருமையான ஒரு காலை பொழுதுநிலை இந்த திருப்பாடல் 124 எங்களுக்கு தந்து உமது பெயரே எங்களுக்கு துணை என்கின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்றேன். எங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் நீர் உதவுகிறீர் என்று சொன்னால், உம்மால் உம் சாயலில் படைக்கப்பட்ட எங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதமும் புகழிடமும் ஆக இருப்பவர் நீர்தான். இந்த துணிச்சலையும் இந்த ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்து தொடர்ந்துங்களே வழிநடத்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென்.